ஆன்லைன் கம்மி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் நிலுவையில் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊரில் திண்ணையில் நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமாலாம் சீட்டாடினால குற்றம் சொல்லி தூக்கி ஜெயிலில் போட்டதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அதை அந்த ஆன்லைனில் அதை விளையாடுறத வந்து அறிவு திறன் சார்ந்ததுன்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது, அது என்ன பேசுகிறது சொல்லுங்கள். சூதாட்டத்தில் என்ன திறன் இருக்குது? அண்மையில் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான், இது வரைக்கும் 50-60 பேருக்கு மேலே இறந்துருக்கான், பெண்ணில் ஆண்ல இருந்து எல்லாம் தற்கொலை. அது தெரியுது மக்களை பாதிக்குதுன்னு, அதை தடை செய்யுங்கன்னா அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்ட்டு அவர். இந்த மாதிரி தான் அதிகாரங்கள் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ சட்டத்தை போட்டு சட்டம் செயலாக்கம் பெறணும்ல, தமிழில் வழக்காடுற உரிமைக்கு நாங்கள் வந்து சட்டம் போட்டீங்க, குடியரசுத் தலைவர் கையெழுத்து வேணும், 2-3 குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு பண்ணீங்க, அவர்கிட்ட சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் சட்டம் என்ன எங்களுக்கு என்ன, சும்மா சட்டத்தை கேட்கும்போது அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் நீங்கள், அனைத்து சாதியும் உள்ளே போயிட்டு அனைத்து சாதியும் அர்ச்சகராக இங்கே பிரச்சனை, அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணும், அதுதான் இங்கே முக்கியம், அதானே முதன்மையானது. அதை கேட்டு நீ என் கோயில், என்னுடைய இறைவன் சிவன் முருகன் எல்லாரும், என்னுடைய இறைவனுக்கு முன்னாடி என் தாய்மொழி அவன் பேசுகிற மொழியிலேயே உங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ செயல் எழுதி இறையனார்னு கையெழுத்து போட்டுக்கானே, அந்த சிவனுக்கு முன்னாடியே தமிழில் மந்திரம் வர முடியாது. அவையை உன் தமிழில் பருகவே வந்தோம்னு அவையோட தமிழோடு பேசிட்டு இருந்த எங்கள் முருகன் முன்னாடி தமிழில் மந்திரம் வர முடியாது, குடமுழுக்கு செய்ய முடியாது. இது ஒரு கொடுஞ்செயல் தானே இதெல்லாம். சட்டம் இயற்றது பெருசு இல்லை, அது ஒரு நாள் செய்தியாக இருக்கக்கூடாது, செயலாக்கம் பெறணும்.